ஹரஹர சங்கர ஜெய சங்கர இறைவன் எங்கும் இருப்பான்னு சொல்லுவா அந்த தெய்வத்தோட அம்சமாகவே விளங்கிய மகா பெரிவாளும் தானும் எங்கேயும் இருப்பேன்னு உணர்த்திய தருணங்கள் பல பல அப்படி ஒரு அதிசயத்தை ஆச்சாரியா நிகழ்த்திய அற்புத சம்பவம் தான் இது மகா பெரிவாளோட பக்தர் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து சின்ன அயல் அயல்நாட்டுக்கு போயிட்டார் அதே சமயம் அவர் இங்கே வர சமயத்துல எல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீமடத்துக்கு போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு இப்படியே ரொம்ப வருஷங்கள் ஓடிடுத்து அந்த பக்தருக்கும் வயசு ஏறிண்டே போயிடுது ஒரு கட்டத்தில் அலைய முடியாத சூழ்நிலை ஏற்படவே மகானை தரிசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுடுத்து என்ன பண்ணலான்னு யோசித்தார் தன்னோட வீட்டிலேயே பிள்ளையார் சிலை ஒன்று வச்சு அதுக்கு ஸ்ரீ சந்திரசேகர கணபத்தின்னு பேர் வச்சார் அந்த கணபதியை மகா பெரிவாலாவே பாவித்து தினமும் ஆராதிக்க தொடங்கினார் இந்த நிலையில் ஒரு நாள் அவரோட மனைவி தன்னோட உறவினர்களை சந்திக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது அது வரைக்கும் கணவரோட வந்த அந்த பெண்மணி இப்போ தான் முதன்முறையாக தனியாக வந்திருந்தா முதல்ல காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அடுத்த வேலையே பார்க்கணுன்னு கணவர் சொல்லியிருந்தார் அதனால் மகானை தரிசிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வந்து வரிசையில் அந்த பெண்மணி நின்னுருந்தா வரிசையில் நிற்கச்சே அந்த பெண்மணியோட மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் ஓடித்து பெரியவாள் தரிசிக்க வந்து பல வருஷங்கள் ஆயிடுத்து நமக்கும் வயசாகிடுது மகானுக்கு நம்மள அடையாளம் தெரியுமா அதே நேரத்தில் கணவரை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோமே அவர் ஆரோக்கியமாக பத்திரமாக இருக்கணுமே இப்படியெல்லாம் நிறைய எண்ணங்கள் அந்த பெண்மணியோட மனசில் சூழ்ந்துட்டு ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கி இருந்தது அதே எண்ணத்தோடு தன் முன்னாடி வந்து நின்று அந்த பக்தியை பார்த்தார் மகா அந்த பெண்மணி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேச ஆரம்பித்தார் என்ன மலேசியாலேருந்து இன்னைக்கு தான் வந்தேளா வயசாகிட்டதால் முன்ன மாதிரி அடிக்கடி வர முடியலங்கிற ஏக்கம் அதோட இந்த தடவை உன் ஆத்துக்காரர் வர முடியாத சூழ்நிலை வேற மனசில் இருக்கிறத படித்தவர் மாதிரி மகான் பேச பேச பதில் சொல்ல வார்த்தைகள் வராமல் தடைப்பட்டு போச்சு அந்த பெண்மணிக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் கசிய அப்படியே தகச்சு நின்றான் அந்த பெண்மணி மகான் தொடர்ந்தார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அங்கே உங்கள் ஆத்துக்காரர் தினமும் பிள்ளையாருக்கு பண்ணுற பூஜை எனக்கு வந்து சேர்றதுங்கிற விஷயத்தை அவர்கிட்ட மறக்காமல் சொல்லிவிடு தீர்க்க சுமங்கலியா க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு சொன்ன மகா பெரியவா மாதுளம்பழமும் குங்குமமும் தந்து ஆசிர்வாதம் பண்ணினார் மலேசியாவில் நாங்கள் இருக்கிறத மகான் தெரிஞ்சின்றது அற்புதம்னா அங்கே தன்னோட கணவர் பிள்ளையாரையே பெரியவாளாக நினச்சி பூஜை பண்ணுறதை தெரிஞ்சுண்டு அதை ஏற்றுண்டுட்டேன்னு சொன்னதும் ரொம்ப பெரிய அதிசயம் அதுக்கும் மேலே தன்னோட கணவர் பத்திரமாக இருக்கணுமேனு தான் நினைச்சதை தீர்க்க தீர்கசுமங்கலியாக இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணினார் ஆச்சரியம் இந்த அத்தனை உணர்வுகளும் ஒரு சேர மனசில் எழ அந்த சிலிர்ப்போட மகானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு புறப்பட்டார் அந்த பக்தை குறையொன்றும் இல்லைன்னு ஒரு பாடல் இருக்குது அதில் ஒரு வரி வரும் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை வரும் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் பெரியவா நம்ம கூடவே இருக்கார் நம்மளோட சுக துக்கங்களை பங்கெடுத்துக்கிறார் நம்மளோட கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறார் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறார் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர